Hi friends, welcome back to my channel. படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது இந்த ஓவுலேஷன் அப்படிங்கிறது, அதாவது கருமுட்டை வெடிக்கும் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே அதோடய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஓவுலேஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து சில சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த முட்டையின் வெள்ளைக்கரு போல் வரக்கூடிய அந்த மியூக்கஸ், பெண் உறுப்பிலிருந்து வரக்கூடிய மியூக்கஸ். இது எக் ஒயிட் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பங்களை அடிக்கடி உண்டு பண்ணிகிட்டே இருக்குது. இதில் வந்து ரீசெண்டாக நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வெடித்த பிறகு வருமா, இல்லை கருமுட்டை வெடிக்கிறதுக்கு முன்னாடியே வருமா, இல்லைன்னா வெடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வருமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு இயற்கையாகவே நமக்கு உடம்பில் இயற்கை படைத்த ஒரு விஷயம். அதாவது அந்த டைமில் வந்து ஓவுலேஷன் கருமுட்டை வெடித்து வெளிவந்த நேரத்தில் விந்து வந்து உள்ளே போகும்போது அது ஈஸியாக ஸ்விம் பண்ணி உள்ளே போய் ஈஸியாக கருத்தரிக்கிறதுக்கு இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக் ஒயிட் மியூக்கஸ். இது வந்து சில நேரங்களில் வாட்டரியாக கூட இருக்கலாம். அது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். எக் ஒயிட் மியூக்கஸ் இருந்தால் தான் வந்து அது ஓவுலேஷனாக கன்சீவ் ஆக முடியுமா அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து நிறைய பேருக்கு சுத்தமாக இல்லைன்ற மாதிரியும் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் வந்து நம்ம ரீசெண்டாக கூட ஒரே ஒரு டிப்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இயற்கையாக படித்த இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் எனக்கு பார்த்தீங்கன்னா சில நேரம் எப்போ வந்து கருமுட்டை வெடிக்குதுன்னே தெரியல, ஆனால் எக் ஒயிட் மியூக்கஸ் மட்டும் இருக்குது. இன்னொன்று, ஓவுலேஷன் முடிஞ்ச பிறகும் எனக்கு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குது, அப்போ எனக்கு எப்போ தான் ஓவுலேஷன் நடந்திருக்கும் அப்படிலாம் வந்து கேட்குறீங்க. இப்போ வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கருமுட்டை வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் அப்படிங்கிறது வந்துடும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெர்டைல் விண்டோனா என்ன அப்படின்னா, கருமுட்டை வெடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த ஃபெர்டைல் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு வந்து கருமுட்டை வெடிக்கிறதுக்கு முன்னாடி மூணு நாட்கள், பின்னாடி மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு சேர்ந்துருங்க அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து கரெக்டாக அந்த ஓவுலேஷன் அன்றைக்கி சேர்ந்துருங்க அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபெர்டைல் விண்டோ அப்படிங்கிறது உங்களுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தால் தான் அந்த விந்து வந்து உள்ளே அந்த வளவளப்பு தன்மையோடு போய் உள்ளே கரெக்டாக டெபாசிட் ஆகி ரெடியாக நிற்கும். கருமுட்டை வெடித்து வர்றதுக்கும் சரியாக இருக்கும். அப்போ ஈஸியாக கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது சில பேருக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த வளவளப்பு தன்மை, அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்துடும். இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கருமுட்டை வெடிக்க போகுது அப்படிங்கிற சிக்னல் வந்து அந்த எல்எச் ஹார்மோன் வந்து தான் கொடுக்கும். அதாவது லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பீக்கில் போய் இருக்கும்போது தான் உங்களுக்கு கருமுட்டை வெடித்து வெளியில் வரும். அப்போது அந்த சிக்னல் மூளைக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா, எப்போ வந்து சில பேருக்கு அந்த எல்எச் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து உருவாகும். அப்போயே வந்து நீங்கள் சேர்ந்துருக்க ஆரம்பிச்சிடணும். நான் சில பேருக்கு சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ எக் ஒயிட் மியூக்கஸ் ஸ்டார்ட் ஆகுதோ, அன்னையிலேருந்து அது எப்போ ட்ரை ஆகுதோ அது வரைக்குமே நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து அது ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி கருமுட்டை வெடித்து அது வந்து கருத்தரிக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 24 hours தான், ஒரு நாள் மட்டும்தான் கருமுட்டை உயிரோடு இருக்கும். அப்போது அந்த கருமுட்டை வெடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு அதே எக் ஒயிட் மியூக்கஸ் இருக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே நம்ம சொல்கிறது பின்னாடியும் 3 நாளைக்கு சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த எப்போ எக் ஒயிட் ஸ்டார்ட் ஆகி முடியுதோ அது வரைக்குமே நீங்கள் சேர்ந்துருக்கலாம். இந்த கருமுட்டை வந்து வெடித்தும் ஒரு 3 நாளைக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், நமக்கு ஓவுலேஷன் அப்போ எப்போ தான் நடந்திருக்கும் அப்படிலாம் இல்லை. அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் இருக்கிற வரைக்குமே நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா அதில்
ஏதாவது ஒரு நாள் மிட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஓவுலேஷன் நடந்திருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து எப்போ மாறும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஓவுலேஷன் முடிஞ்சு மூணு நாள் கழித்து மாறும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் கூட இருக்கும். இப்போ ஓவுலேஷன் 14th 28 நாளுக்கு உங்களுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது, உங்களுக்கு 14th ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20th வரைக்கும் கூட அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் சில நேரங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது வந்து போக 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 அப்படியே மாறி திக்காக பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களால் கருத்தரிக்க முடியாது. அதை தான் வந்து இன்ஃபர்டைல் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விந்து நுழைஞ்சி உள்ளே போகாது, அந்தளவுக்கு வந்து அது திக்காகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் கண்டிப்பாக கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, உடனே நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி இமீடியட்டாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னால் உடனே ரிப்ளை பண்ண முடியும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.